தமிழ் சயின்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ இன்னைக்கு டாப்ல இருக்க நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து டாப்லையும் இருக்கலாம் இல்லாமே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டாப்ல இருந்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கே சமர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அப்படி கிடைக்கிற வெற்றியை தக்க வச்சுக்கிட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ஆள்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் தேசம் படம் மூலமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வளம் வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ். அப்பாஸை பற்றி இந்த காலத்து இளைஞர்களுக்கு பெரும்பாலும் வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மாடலாக தான் தெரியும். ஸோ அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடித்தது வந்து காதல் திசன் திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரீச். ஸோ அந்த காலத்தில் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனால் ஒரு சில வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்து தேவைப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெள்ளையாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வந்தவர் தான் அப்பாஸ். ஸோ அந்த காலத்து வந்து சாக்லேட் பாயாக இருந்தார். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சம்மந்தப்பட்ட எல்லா படத்துலையுமே அப்பாசுட்டு பேர் வந்து முன் நின்றுது. ஸோ அந்த காலகட்டத்திலலாம் நம்ம தள தளபதி மாதிரி நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக் இறங்கினதுனால அவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அப்பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஒரு காலத்தில் அப்பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரசிகர் மன்றமெல்லாம் இருந்ததாக சொல்லப்பட்டு வருது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 to 2005 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் டீம்ல எந்த நடிகர்லாம் அந்த காலத்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரியான நடிகர்களாக இருந்தாங்களோ அவங்க தான் வளர்ந்து வந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட விதிவிலக்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து ஒரு சில ப்ரொடக்ஷன் டீமோட வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கைக்கே வந்து ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னுக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரிவை சந்திச்சுது. ஸோ இந்த மிகப்பெரிய கஷ்டத்துலேருந்து வந்து அப்பாஸ்க்கு மீண்டிலிருந்து வரும் ஒரு இது இல்லை, ஒரு திறமைங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிடைச்சதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் சினிமா எப்படியாவது கண்டினியூஸாக தொடரணும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச கேரக்டர்லாம் பண்ணி அவருடைய ஸ்டார் அந்தஸ்தை வந்து பார்த்தீங்கன்னா அவரே கெடுத்துக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸுடைய சினிமாவுடைய கருப்பு பக்கங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புது புது நடிகர்கள், அப்புறம் வந்து புது புது விதமான படங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பாயோட மாஸ் எலிமெண்ட்டுக்கு வந்து ரசிகர்கள் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் மாதிரியான நிறைய நடிகர்கள் வந்து சினிமா விட்டு தூக்கி வெளியே போட்டுருச்சு. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அப்பாஸ் வந்து அந்த நேரம் வந்து கரெக்டான பல டிசிஷன்ஸ் எடுத்து ரொம்ப சரியான படங்களை வந்து கொடுத்துருந்தாருன்னா இன்னைக்கு அப்பாஸ் வந்து ஒரு நல்ல நடிகராக இருந்திருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் அப்பாஸுங்கிறவர் வந்து ஒரு நல்ல நடிகர் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் பெரும்பாலான படங்கள்லாம் பிளாக் போஸ்டராக இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து அப்பாஸால் தமிழ் சினிமாவில் சர்வை பண்ண முடியாமல் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாடலிங் இறங்கினாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி குட் பிராண்ட் அம்பாசிடராக இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி விளம்பரத்துக்கெல்லாம் வந்து மாடலில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் கூட அப்பாஸுடைய வாழ்க்கையை பெரிய அளவு வந்து பாதிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை வந்து அந்த விளம்பரத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து ஏற்றுக்க தயங்கினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாடலை நம்பி தான் போய்கிட்டு இருக்காரு. பட் அந்த மாடலிங்க்கு கூட இப்போ நிறைய பேரை வந்து ஹாப்பிக்கு வந்து வெளியிலேருந்து மாடல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் அப்பாஸுடைய வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா இந்த மூணு சினிமாலையும் கிடைக்கிற குணச்சித்திர கதாபாத்திர வேலைங்கிற பொறுத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாள் நம்ம அரவிந்த் சாமி இந்த மாதிரியான நடிகர்கள் பேக் கொடுத்த மாதிரி ஒரு நாள் அப்பாஸும் பேக் கொடுப்பார் அப்படின்னு நம்புவோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.